இந்தியா கூட்டணியில் யார் பிரதமராக வேண்டும் என்று இந்திய கூட்டணி உருவாக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்வார் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்த பின்னர் அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணியில் பிரதமராக யார் ஆக வேண்டும் என்று இந்த கூட்டணியை உருவாக்கிய மு க ஸ்டாலின் சொல்வார் என்று தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, ஜிஎஸ்டி மறு ஆய்வு போன்றவற்றை செய்வோம் என காங்கிரஸ் அறிவித்தார் என்றும், நீட் உள்ளிட்ட பிரச்சினை குறித்து மாநிலங்களுடன் கலந்து ஆலோசிப்போம் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தேர்தல் மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதிகள் வந்து மக்களை டச் பண்ணக்கூடிய ஒன்று. இன்றைக்கு சாதாரண கிராமத்துக்கு போனால் மக்கள் கேட்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு, அதை எவ்வளோ குறைத்தார்கள், 150 நாளாக உயர்த்தி அந்த மினிமம் வேஜஸில் 400 ரூபாய் தினம் கொடுப்பான்னு சொல்லியது அந்த கிராமப்புற பொருளாதாரத்தை புரட்டி போட இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலையில் இருக்கக்கூடிய பல்வேறு வேறுபாடு, ஜிஎஸ்டி வந்து வியாபார பெருங்குடி மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு ஜிஎஸ்டியை வந்து நாங்கள் மறு ஆய்வு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பது வியாபார பெருங்குடி மக்களும் சாதாரண மக்களும் பார்க்கணும். நீங்கள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய வடையிலேருந்து காஃபியிலேருந்து உப்பு முதல் கற்பூரம் வரை வரி வரி வரி, நீங்கள் தொடக்கத்தில் சொன்னார்கள் 5% முதல் 18% வரைன்னு சொன்னாங்க. இப்போ 18% பெஞ்ச் மார்க்காக வைத்துக்கொண்டு அனைத்து பொருட்களுக்கும் நீங்கள் வந்து அதிக அளவில் ஜிஎஸ்டி வரி போடுற காரணத்தினால நம்முடைய உழைப்பு நம்மை தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசின் கஜானாவுக்கு சேர்ந்து கொண்டிருந்தது. தாராளமாக கேட்கட்டு, இந்திய கூட்டணியில் வந்து நல்ல தலைவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர்தான் இந்த கூட்டணிக்கு ஒரு லெகானாக இருந்து அன்றைக்கு முதல் முறையாக இந்த கூட்டணியை உருவாக்க வேண்டும் அதனுடைய அவசியத்தை பற்றி பேசினார். தக்க தருணத்தில் யார் பிரதமராக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்வார்.